نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم، إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت، وتضع كل ذات حمل حملها، وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يقبض العلم وتكثر الزلازل ويتقارب الزمان، صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغرم الله جل شانه تعالى ورونك ورطاق أرمي نائكم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرخل الميد باقي أنجل ريند أبرخل ونية أمت نرميد குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதர்களை பல்வேறு விதங்களில் சோதிப்பதாக திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹுவின் சோதனைகளை தாங்கிய அந்த வசனம்: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. பயத்தாலும் பசியாலும் பொருளாதார சேதத்தாலும் உயிர் சேதத்தாலும் விளைச்சல் வறட்சியாலும் நாம் மக்களை சோதிப்போம், பொறுமை காத்தவர்களுக்கு நபியே நற்செய்தி கூறுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உயிர் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய அவ்வப்போது சில அபாயங்களை, பேரிடர்களை உலகிற்கு தன்னை உணர்த்துவதற்காக இறைவன் நிகழ்த்துவதுண்டு. அந்த அடிப்படையில்தான் பூமியிலே பூகம்பங்கள் ஏற்படுகிறது. சமீபத்தில் உலகையே உலுக்கிய பூகம்பங்களை எல்லாம் நாம் இந்த படிப்பினைகளோடு தான் பார்க்க வேண்டும். புகாரி ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவாக இருக்கிற ஹதீஸ்: லா தகூமு ஸாஅ, கியாமத் என்பது கல்வி கைப்பற்றப்படுகிற வரைக்கும், நிலநடுக்கங்கள் அதிகமாகிற வரைக்கும், காலங்கள் சுருங்கி போகிற வரைக்கும் கியாமத்து நிகழாது. அப்படியானால் மறுமைக்கான அழிவு நாளின் முக்கியமான அடையாளங்கள் மூன்றாகும். ஒன்று, கல்வி குறைந்து போகுதல் அல்லது கல்வியாளர்கள் மடிந்து போகுதல். ரெண்டாவது, பெருகி வரும் பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும். மூன்றாவது, காலம் சுருங்கும். நமக்கு இது பட்டவர்த்தனமாக தெரியும். காலம் மிக வேகமாக கடக்கிறது. நாட்களும் நேரங்களும் மாதங்களும் வருடங்களும் சுருங்கி போய்விடுவதை பார்க்கிறோம். அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னது நபிகளாரின் அத்தாட்சி. காரணம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் இந்த உம்மத்தில் நிலநடுக்கம் ஏற்படவில்லை. ஏற்படாத ஒரு நிலநடுக்கத்தை இனிமேல் ஏற்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அதை நம்புகிறார்கள் சஹாபாக்கள். அப்படி நடக்கும் என்று ஈமான் கொள்ளுகிறார்கள். அடுத்தடுத்து வரும் பூகம்பங்கள் என்பது நபிகளார் முன்னறிவிப்பு செய்த வகையில் அவைகள் அத்தாட்சி.
பாவச்செயல்கள் பெருகிய போது பூகம்பங்கள் ஏற்படுகிற நேரங்களில் நாம் வரலாற்றில் பின்னோக்கி போகிறோம். முதன் முதலாய் ஹிஜ்ரி 20 தான் இந்த உம்மத்தினுடைய முதல் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள். மெம்பரில் வைத்து சொன்னார்கள், லயின் ஆதத்தில் அஹ்ருஜன்ன மின் பைனி அதுஹுரிக்கும், நீங்கள் சரியில்லாத காரணத்தால் தான் பூகம்பங்கள் ஏற்படுகிறது, இன்னொரு முறை ஏற்படுமானால் நான் உங்களை விட்டு வெளியேறுவேன் என்று பேசினார்கள் ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நிலநடுக்கங்களை குறித்தும் பூகம்பங்களை குறித்து அல்லது அல்லாஹ் அனுப்பி வைக்கிற பெரும் வேதனைகளை குறித்து குர்ஆன் நிறைய எச்சரிக்கைகளை தருகிறது. சூரா அஃராஃபிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்கிறான், அஃபாமின் அஹ்லுல் குரா யாதியஹும் பஸ்னா பயாதம் வஹும் நாயிமூன், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிற போது நம் வேதனை வரும் என்பதை அவர்கள் பயம் தெளிந்து விட்டார்களா? அவாமின் அஹ்லுல் குரா யாதியஹும் பஸ்னா துஹன் வஹும் யல்அபூன், முற்பகல் நேரத்தில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற போது நம் வேதனை வராது என்று அவர்கள் பயம் தீர்ந்து விட்டார்களா? மும்முரமாக நீங்கள் பகல் நேரத்தில் விளையாடி கொண்டிருக்கிற போது வரலாம், அல்லது நடுநிசியில் ஆழ்ந்த நித்திரையில் நீங்கள் இருக்கிற போது கூட அல்லாஹுவின் வேதனை வரும் என்பதை அவர்கள் எப்படி அச்சம் தீர்ந்தார்கள் என்று கேட்கிறார். அல்லாஹுவின் வேதனை இந்த உலகத்தில் நிச்சயமாய் நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிற ஒரு நபி மொழி, உம்மத்தி ஹாதிகி உம்மத்தும் மர்ஹூமா, என்னுடைய இந்த உம்மத்து அருள் செய்யப்பட்ட உம்மத்து, அதாவது இது பாக்கியம் பொருந்திய சமுதாயம், லைசலஹா அதாபுன் ஃபில் ஆகிரா, ஒட்டு மொத்தமாய் இந்த உம்மத்திற்கு மறுமையில் வேதனை இல்லை. குற்றவாளிகள் சில பேர் வேதனை அனுபவிப்பார்கள், அது வேறு. ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் வேதனை செய்யப்படுவது ஆகிரத்தில் இல்லை. இன்னமா அதாபுஹா ஃபி துன்யா, உலகத்தில் இந்த உம்மத்திற்கு அந்த வேதனைகள் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபித்னு வஸ்ஸலாஸிலு வல் கத்ல், குழப்பங்கள் பெரிதாக ஏற்படும், நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படும், படுகொலைகள் அதிகமாக நிகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை கவனிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் வான்வழியாக வேதனை தருவதற்கும் சக்தி உள்ளவன், பூமி பிளந்தும் பூகம்பங்களாலும் வேதனையை தர சக்தி உள்ளவன். சூரா நஹாவிலே அல்லாஹ் உலகத்தை பார்த்து சொல்லுகிறான், குல் ஹுவல் காதிர் அலா யபஅத் அலைக்கும் அதாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், நபியே சொல்லுங்கள், அந்த அல்லாஹ் உங்களுக்கு வேதனை அனுப்ப எல்லா சக்தியும் உள்ளவன், அதாபம் மின் ஃபௌகிக்கும் உங்கள் மேலிருந்து அதாபை இறக்கவும் சக்தி உள்ளவன், மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் உங்கள் பாதங்களுக்கு கீழே பூமியில இருந்தும் வேதனையை கொடுக்க ரப்புல் ஆலமீன் சக்தி உற்றவன் என்று, சக்தி உள்ளவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பொதுவாக பூமியின் கீழிருந்து வேதனை என்பது திருக்குர்ஆன் சொல்லுகிற கடந்த கால வரலாறுகளை பார்க்கிற போது ரெண்டே ரெண்டு வேதனை தான் பூமியில், ஒன்று நிலநடுக்கம் ஏற்படும், இன்னொன்று பூமி உள்வாங்கும், பூமி சொறி வாங்குதல் என்று சொல்லுவார்கள். சமூத் என்ற ஒரு கூட்டம் அக்கிரமத்தின் உச்சத்திற்கு போன ஒரு கூட்டத்தை அழித்து போன வரலாறு, அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அவர்களை பெரும் நிலநடுக்கம் பெரும் பூகம்பம் அவர்களை பிடித்தது, பெரும் சப்தம் அவர்களை பீடித்தது, அவர்கள் வீட்டிலே உறங்கியவர்களாய் முழந்தாலிட்டவர்களாய் மண்டியிட்டவர்களாய் அவர்கள் இரவிலே இருக்கவே வேதனை இறங்கியது. காரூன் என்றொரு அல்லாஹுவின் விரோதியை பற்றி குர்ஆன் பேசுகிற போது, காரூனை பற்றி குர்ஆன் அவனையும் அவன் மாளிகையையும் பூமி உள்வாங்கி கொண்டது என்று சொல்லுகிறான். பூமியிலே வேதனை ரெண்டு டைப் தான், ஒன்று பூமி உள்வாங்கி கொள்ளும், அல்லது பூமி வெடித்து சிதறும். வெடித்து சிதறுவதை தான் நிலநடுக்கம் என்கிறோம், பூகம்பம் என்கிறோம். அவ்வப்போது இறைவன் உலகத்தில் தன் உள்ளமையை உணர்த்துவதற்காக,
தன் வல்லமையை காட்டுவதற்காக அல்லது பாவச் செயலினை ஈடுபடுவோருக்கு ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக இது போன்ற பூகம்பங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் நடப்பதாய் அல்ல, எல்லாரும் தமக்கு வந்ததாய் சிந்தித்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் செய்வன திருந்த செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் காட்டுகின்ற சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்று சொல்லலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னால் பிப்ரவரி 27ஆம் தேதி அதிகாலை 3:20 உலகம் உறங்குகிற, அந்த நாடு உறங்குகிற நேரத்தில் துருக்கியினுடைய தெற்கு பகுதியும் சிரியாவினுடைய வடக்கு பகுதியும் சங்கமிக்கிற இடங்கள் முழுக்க நிலநடுங்கங்களால் பாதிக்கப்பட்டது. ஊடகங்களின் வழி ஆயிலாக அறிந்திருப்பீர்கள், 7.8 ரிக்டர் அளவிலே பதிவாக இருக்கிறது. சமீபகாலத்தில் நடந்த மிகப்பெரிய நில அதிர்வு என்று இதை குறிக்கிறார்கள். ஒரு 5-6 ரிக்டர் அளவுக்கு ஆடினாலே கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாகிவிடும். 7.8 அளவுக்கு என்றால் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்து அந்த நாட்டை, அந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளை பூமி 1-2 முறைகள் குலுங்குகிற போது பூமியின் மேற்பரப்பில் உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் எதிர் விளைவுகளை காணுகிறார்கள் என்பதை அல்லாஹ் காட்டுகிறார். கியாமத்தின் போது நிலநடுக்கம் வரும் என்று குர்ஆனிலே இருக்கிறது. ஆனால் அந்த நிலநடுக்கத்தை நாம் பார்க்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்களில் படித்திருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனால் கியாமத்தின் போது ஏற்படுகிற நிலநடுக்கத்தில் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதையெல்லாம் துருக்கி மக்களிடத்திலே நாம் இன்றைக்கு பார்த்தோம். சிரியாவின் மக்களிடத்திலே நாம் ஊடகங்களின் வழியாக பார்த்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், கியாமத்தினாலின் நிலநடுக்கம் பயங்கரமானது. யௌம தரவுனஹா, அந்த நிலநடுக்கத்தை நீங்கள் பார்க்கிற போது, குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிற தாய் தன்னை அறியாமல் குழந்தையை விட்டு விடுவாள். நில அதிர்வில் அங்கே ஏற்படுகிற பயங்கரத்தில், அதனால் ஏற்படுகிற அமளி துமளியில் கையில் இருக்கிற பால்குடி குழந்தை நழுவியது அவளுக்கு தெரியாது. இந்த குர்ஆன் சொல்லுகிறது, கர்ப்பிணிகள் பிரசவமாகி விடுவார்கள் அவர்களை அறியாமல். போராடி வழியோடு பெற்றெடுக்க வேண்டிய குழந்தையை ஏற்பட்டிருக்கிற பூகம்பத்தின் அதிர்வும் நிலநடுக்கங்களும் அதனுடைய அமளி துமளியும் டெலிவரி கூட தெரியாமல் போய்விடும். மக்கள் போதை உள்ளவர்களை போன்று ஆடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒமகும் பி சுகாரா, அது போதை அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அது போதை அல்ல. அல்லாஹுடைய கடுமையான வேதனை என்று சூரா ஹஜ் அத்தியாயத்தினுடைய துவக்க வசனம் சொல்லுகிறது. குழந்தை கையிலே நழுவுவது தெரியாது, வயிற்றில் இருக்கிற கர்ப்பம் வெளியே வருவது தெரியாது. போதை, அவர்கள் மது குடித்ததை போல இருப்பார்கள். அது மதுவின் போதை அல்ல, அது வேதனை என்று சொல்லுகிறான். கியாமத்து நாளைக்கு சமீபங்களில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கமாக குர்ஆன் சொல்லுகிற இந்த நிலநடுக்கத்தினுடைய கோர காட்சிகளையும் தாண்டவங்களையும் நேரடியாக அந்த துருக்கி சிரியா மக்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு பூகம்பத்தை வெறுமனே செய்திகளை படிப்பது என்பது வேறு, அதற்குள்ளாகவும் சில சிந்தனைகளை செலுத்தியாக வேண்டும். மனித குலத்திற்கான ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால், ஒரு பேரிடர் நடக்கிற போது, ஒரு பெருமழை பெய்தாலோ, ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டாலோ, ஒரு சுனாமி ஏற்பட்டாலோ, இது போன்ற பூகம்பங்கள் ஏற்பட்டாலோ, இந்த நேரங்களிலெல்லாம் அறிவியல் ரீதியான காரணங்களிலும் தர்க்கங்களிலும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை தாண்டி வெளியே சிந்திப்பதில்லை. ஒரு நிலநடுக்கமோ பூகம்பமோ ஏற்படுகின்ற போது அந்த நேரங்களில் அதை பற்றிய ஜியாலஜி வியூ என்ன சொல்லுகிறது, அதை பற்றிய ஜியோகிராபி ஆய்வு என்ன சொல்லுகிறது, புவியியல் ரீதியாக, ஜியோகிராபி ரீதியாக, ஜியாலஜி ரீதியாக சிந்திக்கிறவர்கள் அந்த அறிவியலை எல்லாம் தாண்ட வேண்டாமா? இப்படி நிலத்தில் இத்தனை அடிக்கு அதிர்வு ஏற்பட்டதால் இது ஆகிவிட்டது, 6 மீட்டருக்கு மேலே ஹெக்டேருக்கு ரிக்டர் அளவு போய்விட்டது, புவியினுடைய உராய்வு ஏற்பட்டதால், ஒன்றுக்கொன்று உரசி கொண்டதால் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்றெல்லாம் 1000 அறிவியல் காரணங்களை சிந்திக்கிற மனித சமுதாயம்
இறைவன் ஏதோ ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லத்தான் இவைகளை அனுப்பியிருக்கிறான் என்கிற அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகத்தினுடைய சிந்தனையும் சுய விசாரணை செய்து கொள்ளுவதையும் இதுபோன்ற பேரிடர்கள் நமக்கு பாடமாய் தர வேண்டும். ஆனால் அறிவியல் பேச்சுக்கள் அதிகம் பேசப்படுகிறதே ஒழிய இது எதனால் ஏற்படுகிறது, ஏன் இறைவன் இப்படி சோதிக்கிறான், பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆங்காங்கே ஏற்படுகிற இதன் மூலம் இறைவன் உணர்த்த வருகிற செய்தி என்ன, எந்த செயலும் நடக்கிற போது மார்க்க தோரணையில் அல்லாஹ் இதை எதனால் அனுப்புகிறான் என்று நமக்கு நாமே ஒரு சுய விசாரணை செய்து கொள்ளுவோமே ஆனால் அதுதான் இதனுடைய பாடமும் படிப்பினை. ஹுதைபியா என்றொரு இடம் சுமார் 1400 பேரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு முழுக்க மழை கொட்டி தீர்த்திருக்கிறது, ஒரு மழைக்காலத்தினுடைய சுபுகு தொழுகை அது. ரசூலுல்லாஹ் தொழ வைத்து விட்டு திரும்பி கேட்டார்கள் மக்களிடம், அத்ததுரூனமாதா கால ரப்புக்கும், இன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு அதிகாலையில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுக்கு ஆலம், சொல்லுங்கள் என்று செவிமடுக்கிறார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்பஹல் யௌம முஃமினும் பி வ காஃபிரும் பி, இன்றைய அதிகாலையிலேயே என்னை சில பேர் ஈமான் கொள்ளுகிறார்கள், என்னை சில பேர் மறுக்கிறார்கள். தொடர்ந்து பேசினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மழை பெய்கிற போது முதிர்னா பி ஃபத்லில்லாஹ், முதிர்னா பி ஃபத்லில்லாஹ், இறை அருளால் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று சொல்லுவோர் என்னை ஈமான் கொண்டவர்கள். முதிர்னா பினவ் இ கதா வபினவ் இ கதா, இன்னென்ன நட்சத்திரம் இந்த இடத்திற்கு வந்ததால் இப்படி மழை பொழிந்தது என்று சொல்பவர்கள் என்னை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நடைபெறுகிற மழையாயினும் காற்றாயினும் சூறாவளி ஆயினும் பூகம்பமாயினும் நிலநடுக்கமாயினும் இது எல்லாவற்றிலேயும் அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்ன என்கிற கோணத்திலே தான் நம்முடைய ஆய்வுகளும் சிந்தனைகளும் மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி தருகிறது. ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம், இரவில் தூங்க செல்லுகிற போது அவர்கள் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை, எந்த சிக்னலும் இல்லை, எந்த வானிலை அறிக்கையும் தெரிவிக்கவில்லை, சந்தேகத்திற்கு கூட இப்படி வரலாம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதாவது இதுதான் அறிவியல் தோற்பதும் ஆன்மீகம் ஜெயிப்பதும், அறிவியல் தோற்பதும் ஆன்மீகம் ஜெயிப்பதும். ஒரு சின்ன சிக்னல் கூட இன்றைக்கு இரவு பூமியினுடைய போக்கு சரியில்லை, இப்படியெல்லாம் ஏதாவது நிகழலாம், எச்சரிக்கையாக இருங்கள் என்று உலகத்திலே சொல்ல ஒரு அறிவியலுக்கும் துப்பில்லை என்பதை கவனிக்க வேண்டும். அறிவியலை தாண்டியது அந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஆற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு பின்னாலே ஒரு தடவை அறிவிப்பு செய்கிறார்கள், இரவு கடுங்காற்று வீசும், யாரும் வெளியே வர வேண்டாம். இது வானிலை அறிக்கை அல்ல, வானத்திலிருந்து வந்த அறிக்கை. இரவு கடுங்காற்று வீசும், வெளியிலே யாரும் வர வேண்டாம். யாரும் வரவில்லை, அவர்கள் மோமீன்கள், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆர்ப்பரித்து வீசியது காற்று, ரெண்டு பேர் மட்டும் வெளியிலே வந்தார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீண்ட நேரமாகியும் தன்னுடைய தொழுவத்திற்கு வந்து சேராத ஒட்டகத்தை, காணாமல் போய்விட்ட ஒட்டகத்தை தேடி சென்ற ஒருவர் காற்றோடு அடித்து செல்லப்பட்டார். சுய தேவைக்காக வேண்டி தவிர்க்க முடியாமல் வெளியிலே வந்த இன்னொருவரும் அதே காற்றால் தூக்கி வீசப்பட்டார். ஒட்டுமொத்த நகரமும் அந்த பெருங்காற்றில் எந்த சேதாரத்திற்கும் ஆளாகவில்லை. ஒரு கடுங்காற்று வீசும், சூறாவளி வீசும் என்று ஒரு ஆன்மீகம் அறிவிப்பு செய்கிறது. இவ்வளவு பெரிய பூகம்பத்தை, நிலநடுக்கத்தை, கட்டடங்கள் தரைமட்டமாவதை, உயிர்கள் சேதமாகுவதை, பல்லாயிரங்கள் கணக்கு மாத்திரம், 20,000 என்றார்கள், 30,000 என்றார்கள், 50,000 தாண்டும் என்கிறார்கள். இவ்வளவு பெரிய உயிர் சேதத்தை இந்த உலகத்தினுடைய எந்த விண்வெளி அறிக்கைகளால், வானிலை அறிக்கைகளால் ஒரு சின்ன துப்பு கூட கொடுக்க முடியவில்லை என்கிற இடத்தில்தான் ஆன்மீகங்கள் ஜெயிப்பதும் அறிவியல் தோற்பதும் நிரூபணமாக தெரியும். எவ்வளவு பெரிய நிலநடுக்கம்,
இந்த நிலநடுக்கத்தை பார்க்கிற ஊடகங்களால் உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய செய்திகள் இந்த பூகம்பத்திலேயும் கூட உண்டு. வெறுமனே செய்திகளாய் அல்லாமல் நாம் படித்து கொள்ள சில பாடங்கள். நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பீர்கள், அல்லது அல்ஜசீரா போன்ற பெரிய ஊடகங்கள் நேரலையாய் காட்டியது, படை வீரர்களுடைய மீட்பு பணியின் போது ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடம் சீட்டு கட்டு போல் சரிந்து விழுகிற அந்த இடிபாடுகளின் பள்ளத்துக்கிடையில் ஒரு 7 வயது சிறுமி தன்னுடைய 4 வயது தம்பியை அவன் மீது அடிபடாமல் அவன் தலையை பொத்தி பாதுகாத்து பிடித்து கொண்டிருக்கிறாள். இருவருமே உயிரோடு இருக்கிறார்கள். சப்தம் கேட்டு விரைந்து வருகிற போது அந்த 2 பேரையும் மீட்கிறார்கள். சிரித்தவர்களாய் அந்த 2 மழலைகளும் வெளியே வருகிறார்கள். உயிர் போகிற நேரத்திலும் கூட தன்னுடைய உறவை விட்டு கொடுக்காத அந்த சிறுமிக்கு கூட வந்துவிட்ட தாய்மை மனப்பான்மை நம்மை திகைக்க வைக்கிறது. உறவுகளை பேண வேண்டிய அன்பையும் மனித நேயத்தையும் உலகத்திற்கு ஒரு சிறுமி இவ்வளவு பெரிய பேரிடர்களுக்கு மத்தியிலையும் காட்டி கொடுத்திருக்கிறாள் என்பது கனமான இதயத்துக்குள்ளேயும் கூட ஒரு ஈரமான செய்தியாய் தெரிகிறது. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்றதை பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்திருப்பீர்கள் சமூக வலைத்தளங்களில் ஏறத்தாழ மௌத்து உறுதியாகிவிட்டது. இடிந்த கட்டடத்தினுடைய இடிபாடுகளுக்கு இடையில் இனி பிழைக்க வழியில்லை. தன்னை காப்பாற்றுமாறு ஒரு பிஞ்சு குழந்தை அதே இடிபாட்டில் சிக்கி கொண்டிருக்கிற தந்தையை காப்பாற்றுமாறு கூப்பிடுகிற போது அரபியிலே வாசகம் முழுக்க தெரிகிறது. காப்பாற்றுமாறு கூப்பிடுகிற போது இடிபாடுகளுக்கு இடையில் பாதி உடலில் தொங்கிக் கொண்டிருக்கிற தந்தை அங்கே இடிபாடுகளுக்குள் சிக்கி கொண்டிருக்கிற குழந்தைக்கு காப்பாற்ற சொன்ன சிறுவனுக்கு இவன் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த தந்தை, நான் சொல்லுவதை திரும்ப சொல், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா. கடைசி நேரத்தில் தன்னுடைய குழந்தைக்கு கலிமா சொல்லி கொடுத்து விட்ட 4 மணி நேரத்திற்கு பிறகு அந்த தந்தையும் குழந்தையும் 2 பேரும் மௌத்தாகி எடுக்கப்பட்டார்கள். ஒரு உயிர் பிரிகிற போது, ஒரு பேர் அபாயம் நம்மை சூழுகிற போது, என்ன நிலையில் மரணம் வந்தாலும் இழப்பது எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், இறக்கிற நேரத்திலும் கனிமாவோடு இறக்க வேண்டும் என்று ஒரு தந்தையாய் அவன் குழந்தைக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உறவுகள் அத்தனை பேருக்கும் இறந்து போகிற போது ஒரு கனமான பாடத்தை எடுத்துவிட்ட தந்தை. இதுவெல்லாம் பூகம்பத்திற்கு இடையிலே இந்த உலகம் படித்து கொள்ள வேண்டிய செய்திகள். கொரியாவினுடைய படை வீரர்கள் இடிபாடுகளை மீட்கிறார்கள். அல்ஜசீராவிலே காட்டப்படுகிறது. கொரியாவின் படை வீரர்கள் உள்ளுக்குள்ளிருந்து பலமாடி கட்டிடத்தின் கீழே இருந்து ஒரு கை குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். பிறந்து சில வருஷமெல்லாம் இல்லை, சில மாதங்கள் தான் ஆகியிருக்க வேண்டும். அந்த கை குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். சிராய்ப்பே இல்லாமல் அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. யோசிக்க வேண்டும், பெரியவர்களாக இருந்தால் தந்திரம் தெரியும், குனிந்து கொள்ள யுக்தி தெரியும், வளைந்து கொள்ள தனக்கு வழி தெரியும், எதையாவது தடுத்து கொண்டு இடிபாடு மேலே விழாமல் தன்னை தற்காத்து கொள்ள அறிவு புலன்கள் வேலை செய்யும். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு கை குழந்தையை இடிபாட்டிலே இருந்து மீட்கிறான். தந்திரமும் யுக்தியும் தெரிந்த பெருந்தலைகளெல்லாம் வஃபாத்தாகிறார்கள். உயிர் கைப்பற்றுதல் என்பது ரப்பிடம் மாத்திரம்தான். உங்கள் காரண காரியங்களும், உங்கள் தந்திரங்களும், மருத்துவங்களும், உங்களுடைய ஆய்வுகளும், உங்களுடைய சக்திகளும் எல்லாம் தோற்று போகும் என்பதற்கு பிஞ்சு குழந்தையை வெளியில் எடுத்து வந்த அந்த காட்சி மிக முக்கியமானது. இவ்வளவு பெரிய ரணகணத்திற்கிடையிலேயும் பாரமான இதயத்தோடு நாம் யோசித்து பார்க்க இன்னமும் கூட சில விஷயம் உண்டு. உலக தொலைக்காட்சிகள் பலவற்றிலே கூட நேரடியாக லைவில் காட்டுகிறார்கள். இந்த ரணகணத்திலேயும் காலியாய் உயிர்களெல்லாம் இறந்துவிட்ட வீடுகளுக்குள்ளே புகுந்து சில ஜென்மங்கள் கொள்ளையடிப்பதையும் காட்டுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அவர்களினுடைய பகுதியை சார்ந்த இமாம் ஒருவர் அவருடைய ட்ரெஸ்ஸோடு வந்து வெளியில் வரக்கூடியவர்களை பார்த்தவர் அரபியில் பேசுவதும் வருகிறது. அம்பாலுக்கும் ஹராம், அதில் அம்பாலு ஹராம், இந்த காசு ஹராம், இதை எடுக்காத இது ஹராம் என்று சொல்ல சொல்ல அவர்கள் வெளியில் எடுத்து வருவதையும் பார்க்கிறோம். எவ்வளவோ ஈரமான இதயங்கள் இருக்கிற போதும் குற்றப்பரம்பரைகள் இவ்வளவு ரணகணத்திலையும் தங்கள் வேலையை செய்கிறார்கள் என்பது கணத்த இதயத்தோடு நாமெல்லாம் யோசிக்கத்தக்க விஷயங்கள். ஒரு பூகம்பம் நடைபெற்றிருக்கிற போது லேசா
என்ன தப்பு பண்ணானுகளோ இப்படி வந்துருச்சு என்று கடந்து போகிற விஷயம் அல்ல. அன்பிற்குரியவர்களே, குற்றவாளிகள் துருக்கி மக்கள் அல்ல, குற்றவாளிகள் வெறும் சிரியாவிலே இருப்பவர்கள் அல்ல. உலகத்தில் எல்லா பகுதிக்கும் சேர்த்துத்தான் இறைவன் உணர்த்துகிறான். அது ஏதோ ஒரு நேரத்தில் இந்தோனேஷியா குலுங்குகிறது, 1917 2 லட்சம் பேரை காவு கொண்ட இந்தியா ஒரு நேரத்தில் குலுங்கியது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடம். அதற்கு அர்த்தம் அவர்கள் மட்டும் குற்றவாளிகள் என்பது அல்ல. உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவ செயல்கள் மனித குலம் முழுமைக்குமான செய்தி தான் அது. சொல்லப்போனால் அந்த இடிபாடுகளில் இறந்தவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். சஹீஹுல் புகாரியில் வருகிறது, வஷுகதா உஹம்சத்துன், ஷஹீதுகள் 5 பேர். அல் மத்ரூன், காலரா பிளாக் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். அல் மபுத்தூன், வயிற்று போக்கினால் இறந்து போனவன். ஒல் ஹரிக், நீரிலே மூழ்கி இறந்து போனவன். வசாஹிபுல் ஹதம், இடிபாடுகளுக்கிடையில் இறந்து போனவன். வஷாஹிது ஃபி சபீலில்லா, அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாதினுடைய மைதானத்தில் இறந்து போன புனித போராளி. இந்த 5 பேரும் ஷஹீதுகள். அப்படியானால் துருக்கியின் வடக்கிலும் சிரியாவின் தெற்கிலும், துருக்கியின் தெற்கிலும் சிரியாவினுடைய வடக்கிலையும் இறந்து போனவர்கள் எல்லாம் ஷஹீதுகளாகிவிட்டார்கள். குற்றப்பரம்பரையாய் உலகம் முழுக்க வாடுகிற நம் எல்லோருக்கும் தான் இந்த செய்திகளை இறைவன் காட்டுகிறார். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும். அனஸ் அவர்களும் அவர்களோடு இன்னொரு சஹாபி, 2 பேரும் நுழைகிறார்கள் ஆயிஷா அம்மாவின் வீட்டில். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்கிறார்கள், யா உம்மி ஹத்திஸ்னா அனி ஸல்ஸலா, எங்கள் தாயே நிலநடுக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாருங்கள். கேட்பது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுவும் அவருடைய இன்னொரு நண்பரும். ஹதீஸில் அந்த நண்பரின் பெயர் வரவில்லை. ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்ல, உலகம் முழுமைக்குமான நிலநடுக்கத்தின் ஏற்படுவதற்கான பொது சட்டத்தில் பேசுகிறார்கள். இது ஸ்தபாஹுஸ்ஸினா, விபச்சாரத்தை மக்கள் ஆகுமாக்க தொடங்கிவிட்டால், வஷரிபுல் ஹுமூர், மதுவை சர்வசாதாரணமாய் அவர்கள் குடிக்க துவங்கிவிட்டால், வதரபு பில் மஆசிஃப், அவர்கள் இசைக்கருவிகளை மிக அதிகமாக புழங்க துவங்கிவிட்டால், ஃபகாரல்லாஹு பி சமாயிஹி, தன் வானத்திலே அல்லாஹு ரோஷப்படுவான். ஃபகால லில் அர்தி தஸல்ஸலி பிஹிம், உடனே பூமிக்கு சொல்லுவான், நீ அவர்களில் நடுங்கு என்று சொல்லுவான். நிலநடுக்கம், நீ நடுங்கு என்று. காரபி சமாயிஹி ஃபகால லில் அர்தி தஸல்ஸலி பிஹிம், நிலநடுக்கம் ஏற்படு என்று இறைவன் பூமிக்கு சொல்லுவான். குற்றவாளிகள் அவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதற்கு கீழே அடங்குவார்கள். குர்ஆனுடைய வார்த்தைகளில் சொல்ல போனால், உம அசாபத்துக்கும் மிம் முசீபத்தின் பமிமா கசபத் ஐதீக்கும், உலகத்தில் என்ன முசீபத்து ஏற்பட்டாலும் அந்த முசீபத்துகள் எல்லாம் உங்கள் கைகள் செய்த காரணத்தினால்தான். இதுபோன்ற நிலைகளிலெல்லாம் நமக்கான ஒரே ஒரு பாடம், அல்லாஹுவிடத்தில் பாவங்களுக்காக தௌபா செய்ய வேண்டும். ரொம்பவும் பொருத்தம் அலிரதி அல்லாஹ் அன்புடைய ஒரு வார்த்தை, மா வகா தன்புன் மா வகா அதாபுன் இல்லா பி தன்பின் ஒமர் தஃபா இல்லா பி தௌபத்தின், எந்த அதாபும் பாவத்தினால் மட்டும்தான் வருகிறது. எந்த அதாபு நீக்கப்படுவதும் தௌபாவிலே மட்டும்தான் நீக்கப்படுகிறது. வேதனை வருவது பாவத்தால், அந்த வேதனை நீங்குவது தௌபாவால். உலகத்தின் எந்த பகுதிக்கும் இது போன்ற ஒரு கோரமான விபத்துகள், அசம்பாவிதங்கள், அல்லாஹுவினுடைய கோப பார்வைகள் வரக்கூடாது என்றால் தௌபாவிற்கு கையேந்துவதைத்தான் மிக முக்கியமாக இங்கே நாம் கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய வேலைகள் 2, அந்த மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். இறந்து போனவர்களுக்கு இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக. உயிரோடு இருந்தும் காயங்களோடு ரணங்களோடு தப்பியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் நோய்க்கு நிவாரணத்தை தருவானாக. மிகவும் இடிந்து போயிருக்கிற அவர்களின் உள்ளங்களுக்கு இறைவன் ஈமானுடைய ஸ்திரத்தன்மையை தருவானாக. அங்கே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளையும் உபகாரங்களையும் இறைவன் அவர்கள் அளவிலே கொண்டு போய் வெகு விரைவாய் சேர்ப்பானாக. சந்தித்துவிட்ட முசீபத்துக்கு எல்லா விதமான கைமாறும் தருவதாக வாழ்க்களித்திருக்கிற இறைவன், இந்த பெரும் முசீபத்தை சந்தித்திருக்கிற அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இறைவன் நல்ல கைமாறை தக்கதோர் ஆறுதலை எல்லாம் வல்ல இறைவன் வழங்குவானாக என்று துவா செய்வோம். பாவங்களுக்கு தௌபா செய்து இறைவனிடம் இது போன்ற பெரும் வேதனைகளிலே இருந்து பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கோப பார்வையில் இருந்து உலகம் முழுக்க வாழுகிற மக்களை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். வாஆஃபிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.